அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. பூரம் நட்சத்திரக்காரர்களுடைய வாழ்க்கை குணாதிசயங்கள் மற்றும் அவர்கள் பற்றி யாருக்கும் தெரியாத பல உண்மைகளை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க, அப்பதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். சரி நண்பர்களே, பூரம் நட்சத்திரம் மிக அற்புதமான ஒரு நட்சத்திரம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் ஆவார். பூரம் நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான் என்பதால் காண்பவர்களை கவர்ந்திழுக்கும் கட்டழகு கொண்டவர்களாக இருப்பார்கள். அழகான ஆடை அணிகலன்களை அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். எப்போதும் இவர்களுடைய மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். பகட்டான வாழ்க்கையை வாழ விரும்புபவர்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு எப்போதும் நேர்மையான வழியே தேர்ந்தெடுப்பவர்கள். தன்மானமிக்கவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் இருப்பார்கள். ஒருவர் உதவி கேட்கும் முன்னரே அவர்களுக்கு உதவ தயாராக இருப்பார்கள். எப்போதும் சுதந்திரமானவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களை சார்ந்திருப்பது இவர்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒன்று. பின்னாடி வரப்போகின்ற விளைவுகளை முன்கூட்டியே அறியும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். இயல்பான குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். எப்போதும் கற்பனை உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பார்கள். பல தத்துவங்களை எடுத்துரைப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள். விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையால் மற்றவர்களிடம் இருந்து எந்த ஆதாயத்தையும் எதிர்பார்க்க மாட்டார்கள். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். கலைகளை கற்பதில் ஆர்வம் காட்டுவார்கள். புத்திசாலிகளாகவும் விளங்குவார்கள். தத்துவங்களை கற்பதில் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவார்கள், ஈடுபாடு காட்டுவார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடின உழைப்பாளிகள், மிகச்சிறந்த உழைப்பாளிகளாக திகழ்வார்கள். அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எதிலும் சம்பாதிக்கும் யோகம் இவர்களுக்கு இருக்கும். அதிக சம்பளத்திற்கு வேலைக்கு செல்வார்கள் அல்லது தொழில் செய்வார்கள். சுற்றுலாத்துறை, பொதுமக்கள் தொடர்பு துறை, வர்த்தக துறை போன்றவற்றில் பணிபுரியும் ஆற்றலை பெற்றிருப்பார்கள். சிலர் புத்தக வியாபாரிகளாகவும் பெண்கள் பயன்படுத்தும் பொருட்களை விற்பனை செய்பவர்களாகவும் இருப்பார்கள். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சூதாட்டத்தின் வாயிலாக பணம் வந்து சேரும் யோகம் உண்டு. கலை, இசை, அரசியல், ஆன்மீகம், ஆடல் பாடல் போன்ற துறைகளில் வெற்றி பெறுவார்கள். சிறந்த பேச்சாற்றலை பெற்றிருப்பதால் மனைவி, பிள்ளைகள் மட்டுமில்லாது உற்றார் உறவினர்களையும் தன்வசப்படுத்தி வைத்திருப்பார்கள். பிறருக்காக எதையும் தியாகம் செய்ய துணிந்தவர்கள் பெற்ற பிள்ளைகளால் நற்பலன்களை அடைவார்கள். அடிக்கடி பயணங்கள் மேற்கொள்வதில் ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பொதுவாக இயற்கை உணவுகளை மட்டுமே விரும்பி உண்ணுபவர்களாக இருப்பார்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதில் ஏற்பட்ட நோய்களின் விளைவுகளை மத்திம வயதில் சந்திப்பார்கள். சிற்றின்ப பிரியர்கள் என்பதால் பால்வினை நோய்களும் தாக்கும் வாய்ப்புள்ளது. சர்க்கரை வியாதி, மனநல பாதிப்பு உருவாக்கவும் வாய்ப்புள்ளது. இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் பொதுவாகவே வசீகரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். யதார்த்தமானவர்களாக இருப்பார்கள். ஆன்மீக தேடல் இருக்கும். எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனையில் ஆழ்ந்திருப்பார்கள். கருணையுள்ளமும் இரக்கமும் கொண்டவர்களாக இருப்பார்கள். பேச்சாற்றலால் மற்றவர்களை எளிதில் கவர்ந்து இழுத்து விடுவார்கள். எதையும் முன்கூட்டியே அறியும் திறன் பெற்றவர்களாக இருப்பார்கள். ஆடம்பர வாழ்க்கையை விரும்புபவர்களாக இருப்பார்கள். இவர்கள் சற்று முன்கோபிகளாக இருப்பார்கள். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் கடல் கடந்து சென்று வணிகம் செய்யும் அமைப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் சிறந்து விளங்குபவர்களாக இருப்பார்கள். தத்துவத்தில் ஆர்வம் காட்டுவார்கள். பெற்றோர்களை மதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக பம்பரம் போன்று சுழன்று கொண்டே இருப்பார்கள். எந்த வேலையையும் உடனே செய்து முடித்து விடுவார்கள். தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பவர்கள். புத்திசாலிகளாகவும் எதிரிகளை வெல்லும் திறமை படைத்தவர்களாகவும் விளங்குவார்கள். கடின உழைப்பினால் புகழையும் பொருளையும் ஈட்டுவார்கள். உறவினர்களையும் நண்பர்களையும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். ஆடை ஆபரணங்கள் அணிவதில் ஆர்வம் காட்டுவார்கள். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் அதிக அளவில் பயணம் செய்வதில் விருப்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் மத்திம வயதில் வீடு, மனை, சொத்துக்கள் வாங்கும் யோகத்தை பெறுவார்கள். இவர்களுடைய மிக முக்கியமான குணநலன் என்னவென்று பார்த்தால் செய்த நன்றியை மறக்க மாட்டார்கள். சொன்ன சொல்லை காப்பாற்றும் குணம் உள்ளவர்கள். மற்றவர்கள் நலனுக்காக எதையும் தியாகம் செய்பவர்கள். தான தர்மங்களில் ஈடுபாடு காட்டுவார்கள். சிறந்த குடும்பஸ்தராகவும் பெரிய வியாபாரியாகவும் அரசியல் ஆதாயங்களை பெறுபவர்களாகவும் இருப்பார்கள். பங்கு சந்தையில் வருமானம் ஈட்டும் திறமை இவர்களுக்கு உண்டு. நடிப்பு துறையில் சிறந்து விளங்குவார்கள். இவர்களில் பலர் சிறந்த நடிகர்களாகவும் ஆவதற்கு வாய்ப்புள்ளது. அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4 பாதங்களில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக பூரம் நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 1ஆம் பாதத்தை சூரிய பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் இவர்கள் நல்ல திறமைசாலிகளாக இருப்பார்கள். சிறந்த நினைவாற்றலும் பேச்சாற்றலும் உடையவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தையும் போராடி எப்படியாவது வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று உழைக்கக்கூடியவர்கள். வாழ்க்கையில் நண்பர்களுக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக இருப்பார்கள். ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டுவார்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தின் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த 2ஆம் பாதத்தை புதன் பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் இவர்கள் அனைத்து திறமைகளும் இருந்தாலும் கூட நிறைய தோல்விகளை எதிர்கொள்வார்கள். தனக்கு ஒரு நியாயம், பிறருக்கு ஒரு நியாயம் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். தோல்வியை தாங்க மாட்டார்கள்.
பிறரை சார்ந்து வாழ நினைப்பவர்களாக இருப்பார்கள், தெய்வ பக்தி கொண்டவர்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த மூன்றாம் பாதத்தை சுக்கிர பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் ஓவியம், சிற்பம், புகைப்படம் போன்ற துறைகளில் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களில் பலர் போட்டோகிராபரா இருப்பார்கள். இவர்கள் பேராசைக்காரர்களாக இருப்பார்கள். பிறரை பற்றி கவலை கொள்ளாமல் தனது முன்னேற்றம் ஒன்றையே குறிக்கோளாக வைத்து முன்னேறுவார்கள். அடுத்ததாக பூரம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கலாம். இந்த நான்காம் பாதத்தை செவ்வாய் பகவான் ஆட்சி செய்கிறார். இதனால் எதிலும் அவசரம் காட்டுவார்கள். எவ்வளவு வேகத்தில் சேமிக்கிறார்களோ அதே வேகத்தில் செலவும் செய்து விடுவார்கள். இவர்களிடம் திட்டமிடுதல் என்பது சுத்தமாக இருக்காது. தெரியாமல் செய்யும் தவறுகளால் பல இன்னல்களை அனுபவிப்பார்கள். இந்த பூரம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் கிழமைகளில் முருகப்பெருமானை வணங்கி வருவதால் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும். இது போன்ற இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களை பற்றி கூறிக்கொண்டே போகலாம். மிக ஒரு அற்புதமான நட்சத்திரம், சிறப்பான நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்க. அதான் நாங்க போற இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி நண்பர்கள்.